Hi friends, anaivarukkum vanakkam. Welcome to my channel. Ellarum eppadi irukkeenga friends? Nalla irukkeengla? Iniki indha video la nama samaikkum bodhu kolambilayo illa kara kolambu edhiliyaachiyo manjathul adhigamaana adai eppadi sari pandradhunu solli paakalam. Manjathul adhigamaana kalaru red aayidum adoda vaasanaiyum varum. Video ku la poradhukku munnadi nammaloada indha channel neenga ippo dhaan first time paakringana nama channel pidichirundha marikama please friends subscribe pannikonga adoda pakkathula iruka bell button ayum press pannikonga idanalae pudusa eppa videos upload pannalum odane ungalku or notification vandrum nammaloada ella videos ayum neenga miss pannama odane paakalam ippa vaanga indha tips eppadi seiyradhunu solli paakalam சமைக்கும் போது ஒரு சில மஞ்சத்தூள் வந்து வேற மாதிரி இருக்கும் இன்னொன்னு கொஞ்சம் போட்டால நிறைய கலர் வந்துரும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் அதிகமா போட்டா தான் கலர் வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு டைம்ல நம்ம எக்ஸ்ட்ராவா தெரியாம மஞ்சத்தூள் போட்டுட்டா அதை வந்து இந்த மாதிரி சரி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த பக்கம் குழம்பு இருக்கு வச்சிருக்கோம் அடுப்பு மேல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு அடுப்புல இந்த மாதிரி நல்ல கனமான ஒரு கரண்டி எடுத்து அடுப்பு நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்படி சூடு பண்ணிக்கணும் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணனும் பாருங்க நல்ல கொஞ்சம் கனமான கரண்டியா இருந்தா நல்லா இருக்கும் இப்ப குழம்பு கரண்டி இல்லனா சாதம் கரண்டி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணனும் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்ப வந்து இந்த கரண்டி எடுத்து நம்ம அப்படியே குழம்புல போட்டுறோம் போட்டு மூடி வச்சிரணும் அந்த மாதிரி செஞ்சோம்னா மஞ்சள் வந்து அந்த பச்சை வாசனையும் வராது மஞ்சள் தூள் அதிகமான ஒரு வாசனை வரும் இல்லையா அந்த வாசனையும் வராது அதோட கலரும் கரெக்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கரண்டி இந்த மாதிரி நல்ல சூடாகணும் இப்படி இது வந்து நம்ம அதுக்கு அப்புறம் இந்த டிப்ஸ் செஞ்ச அப்புறமா கழுவிட்டோம்னா போயிடும் ஆனா சாப்பிடும் போது வந்து மஞ்சள் தூள் அதிகமா வாசனை வந்தா சாப்பிடுறது திருப்தியா இருக்காது அதோட கலரும் வேற மாதிரி அதிகமா இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப கரண்டி நல்ல சூடாயிருச்சு இப்ப குழம்பு தரந்து அதுக்குள்ள இப்படி போட்டுட்டு உடனே இப்படி மூடிடணும் குழம்பு ரெடியான அப்புறமா செஞ்சாலும் பரவாயில்ல இல்ல ஸ்டார்டிங்லயே பண்ணாலும் பரவாயில்ல நீங்க எந்த டைம்ல வேணாலும் இத செஞ்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட फ्रेंड्सங்களுக்கெல்லாம் நம்மளோட இந்த சேனலை பத்தி சொல்லுங்க மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்